यार रहा है डैमेज आ रहा सर टाइम ना सर बैड टाइम थैंक यू डे என்கிட்ட வாங்கின காசை கொடுக்காத பத்தியோ இல்ல என்னை இப்படி திருத்திருவா நாய் மாதிரி அலையுறத பத்தியோ கூட எனக்கு வருத்தம் இல்லடா எல்லாரும் பார்த்தோன்னே ஈஸியா கண்டுபிடிக்கிறேன் கெட்டப்ப தெரியாத மாதிரியே நீங்க ரெண்டு பேரும் நடிக்கிறீங்க வரடா அதத்தாண்டா என்னால தாங்கிக்கவே முடியல அண்ணா நீங்களா இந்த கேசரி பேண்ட்ல அப்படியே அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கீங்க நானே நம்பிட்டேன் வா எங்கடா சீனு உங்ககிட்ட பணத்தை வசூல் பண்ணாம நான் எங்கேயும் போக மாட்டேன் வாடா போலாம் அண்ணா அண்ணா வீடு பூட்டிருக்கே உங்க டெக்னிக்கலை தெரியும்டா வா நீங்க சகோதரர் கட்டி போட்டிருக்கீங்க போலீஸ கூப்பிட வேண்டி வந்துரும் மரியாதையா போயிடுங்க நாங்களே கூட்டு தாண்ட வந்திருக்கோம் இவர் சிரி போலீஸ் நான் சொல்றது சீரியஸான போலீஸ் ரகு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க நீங்க ஜாலியா பேசிட்டு இருங்க நான் போயிட்டு அப்புறமா வர்றேன் எங்கடா வைரம் எந்த வைரம் வைரம் எங்க எதுன்னு தெரியாதனாலதானே அவன் எந்த வைரம்னு கேக்குறான் இங்க ரெண்டு பேரும் என்னன்னா பண்ணுங்க தயவு செய்து அமிதாப் மாமா மேல மட்டும் கை வச்சிடாதீங்க யாரா அந்த அமிதாப் மாமா இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரு இவர் தான் எங்க அமிதாப் மாமா இது வரைக்கும் இவரை முறைச்சிட்டு எவனும் உயிரோட போனதா சரித்திரமே இல்ல நீ என்ன பெரிய ரவுடியாடா அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா எங்கடா வைரம் அலே வைரத்தை பத்தி எல்லாம் கூட தெரியாது தெருவு அன்னைக்கு போய் டைம் இருந்து கூட என்ன ஏண்டா அடிக்கிற இங்க அடிச்சாதாண்டா அங்க வலிக்கும் இங்க அடிச்சா இங்க தாண்டா வலிக்கும் சிரிக்கிறான் பாரு எங்கடா சிரிக்கிறான் இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்கும்டா எங்க வெடிக்குதுன்னு நானும் பாக்குறேன் ஆளு பக்கமா இருக்கேன் கை மாத்திரம் பக்கத்தூர் வரைக்கும் போயிட்டு வருது ஹலோ பிரதர் அதான் போன்லாம் கொடுத்தாச்சுல எதுக்கு துப்பாக்கி இந்த போனுக்குள்ள 10 கோடி ரூபாய் வைரம் இருக்கு 10 கோடியா அது தெரியாதப்பவே ஒருத்தனுக்கு ஒருத்தன் காட்டி கொடுத்தீங்க இப்ப நான் உங்களை அப்படியே விட்டுட்டா என்ன போட்டு கொடுத்துட மாட்டீங்க மிஸ்டர் வைரப்பல் சின்ன வயசுல இருந்து இன்னொரு பிரச்சனைனா என் பிரதரால தாங்க முடியாது அதுவும் அவன் கண் முன்னாடி நான் சாவறத சத்தியமா அவனால பார்க்க முடியாது நீங்க ஃபர்ஸ்ட் அவனை ஷூட் பண்ணுங்க ஏதா இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம் சார் 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 எப்படியும் நான் சாக தான் போறேன் எந்த பிரச்சனைக்கும் போகாம செவனே இருந்தா என்ன இவ்வளவு பெரிய பிரச்சனை மாட்டி விட்டுதான் இவன் தான் சார் முதல்ல அவனை போடுங்க சார் அவன் சாகுறத சந்தோஷமா பார்த்துட்டு அப்புறம் நான் செத்து போறேன் என்ன சார் நீங்க யார் சொன்னாலும் கேக்குறீங்க இந்த பாருங்க எனக்கு வேணா அவனுக்கு வேணா இருக்கிறதுல பெரியவர் எங்க அமிதா மாமா ஃபர்ஸ்ட் அவரை ஷூட் முதல்ல அந்த நாய கொல்ற ஐயோ மாமா நாய ஒண்ணும் பண்ணிடாத அவுத்து விட்டா ஓடிடும் அப்பச்சி லோட் பண்ண மறந்துட்டேன்
ஓடு. இருபத்தி நான்கு வருடங்களாக பணியாற்றி வரும் எஸ்பி சௌத்ரி போலீஸ்காரர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் வாயிலிருந்து இல்லை. அதே தான் நானும் சொல்றேன். தீப்பட்டிக்கு ரெண்டு பக்கம் வருஷம் தீ பிடிக்கும். ஆனா இந்த அலெக்ஸ் பாண்டியன் தப்பு பண்ற அரசியல்வாதிய எங்க டிபார்ட்மெண்ட் தண்டிக்கவே கூடாது. இவனை எல்லாம் டாரு டாரா அடிச்சு கிழிச்சாத்தா சார் போலீஸ் ட்ரைனிங் என்னன்னு தெரியும். என்ன எப்படி ஆயிடுச்சு? அவனுங்களை போய் பிடிக்கடா. சீக்கிரமாடா டேய், அவசரமாடா ஆயா மாதிரி வரம்பார். ஏய் தெரிய மாட்டா, ஐயோ சீக்கிரமா டேய், உனக்கு வெயிட் பண்ண வேலைக்காவது. என்ன விட்டு போறா? நான் எதுக்கு போறேன்னு தெரியல. நம்ம ஃபேமிலியில ஒருத்தாச்சு உயிரோட இருக்கணும். டோன்ட் வரி, நான் மடங்கி போய் ஆட்டோ அனுப்புறேன். அந்த குண்டை ஏதோ கையில எடுத்து சுத்திட்டு வரடா. ஒண்ணும் பிரச்சனை இல்லடா, டக்குனு சூரிய செல்பை செஞ்சிரு, பயந்து ஓடுவான். உன்னை பார்த்தா ஸ்கூல் ஆனுவல் டேல ஆஞ்சநேயர் வேஷம் போட்டு பறந்து வந்தியே, அந்த நேமம் வந்துடா. இங்க எனக்கு பேக்க பிடிக்கிட்டு போது உனக்கு பிளாஸ் பேக் வேறையா? ஒழுங்கா வண்டிய ஓட்டா. என்னடா பேச மாட்டேன் இங்கடா, ஒரு கீழே போய் ஒழுதினா. ஏய் வெள்ளவா, அங்க எப்படி போனா? சகோதரர், சகோதரர், அழத அழத, அதான் நான் வந்துட்டல தைரியம். அது இது ஆனந்த கண்ணீர்ரா. ஏன் ஆயிரம் டாக்டர்னால சரிப்படுத்த முடியாத என் பிரச்சனைய ஒரு அடியாளு சரிப்படுத்திட்டான்டா. அவர்னாலதான் என் இடுப்பு வழியே சரியாச்சு. ஒரு டேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துறேன். தேங்க்ஸ் பண்ண சொல்லாத, கூட டாக்டர் ஃபீஸ் குத்துரு. மாட்டலாம் காலி வாடா. எந்திரா சுடுகாடு போல தள்ளி போங்கடா. தாத்தா ஒண்ணும் இல்ல, வீட்டதான் இருக்கிற கடவுளை என்ன காப்பாத்தினது காரணமே மாதவிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு தான். நீ அமைச்சம் தர வேணா சமைச்சம் தர வேணா எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். மாதவி, நான் உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கிறேன். நீ சின்ன வயசா இருக்கும் போது நான் சின்னவ தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, கொஞ்சம் மாமா, நீ விரும்புற பொண்ணை விட உன்ன விரும்புற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, அப்பதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ஏன் அதை இப்படி சொல்ல? நீ விரும்புற பையனை விட உன்ன விரும்புற பையனை கல்யாணம் பண்ணிட்டா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு எப்ப பார்த்தாலும் இதை சொல்லி ஏமாத்துறாளுங்க. பதரே பலு கட்டாயமா தாலி கட்டுங்க, ஓடி போவோம். நான் பாத்துக்கிறோம். ஓடி போவோம் பாத்துக்கிறீங்களா? டேய், இது குடும்பமா என்னடா? அப்ப என்ன வஜரே எதுவும் பேசாம போறீங்க? முறை பொண்ணும் மொட்டை மாடியில காய வச்ச வத்தலும் ஒண்ணு, எப்ப எவன் தூக்கிட்டு போவானே தெரியாது. இதுவும் பத்து, இது ஏன் பத்து. நிரந்தரமாவே நீ கும்பகோணத்தை விட்டு போறியா? பின்ன
கடவுளா பார்த்து ஜாலியா வாழறதுக்கு ஒரு வழி காமிச்சிருக்கான். அதை விட்டு உன் கூட ஹோட்டல் கட்டின அட சொல்றியா? ஏய், இதெல்லாம் இப்ப வந்ததுரா. ஹோட்டல் தான் நிரந்தரமானது, தெரிஞ்சுக்க. இதே மாதிரி விளங்காம பேசுறது. என்கிட்ட இருக்க காசுக்கு உலகம் பூரா சுத்தி சுத்தி பிசினஸ் பண்ண போறேன். 5-50 ஆக்க போறேன். அநேகமா இதான் நம்ம கடைசி மீட்டிங்கா இருக்கும் நினைக்கிறேன். ஷேக் ஹேண்ட்ஸ். நைஸ் மீட்டிங் யூ. பை பை. சகோதரர், நீ தான் கும்பகோணத்துல இருக்க போற. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. நீயும் டெய்லி பரவாயில்ல கையெழுத்து போட கும்பகோணம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தாண்டாகணும். நான் நினைச்சா சொந்தமா பிளைட் வாங்கி வானத்திலே ரவுண்ட் அடிப்பேன். என்ன எந்த கில்லி போலீஸாலையும் பிடிக்க முடியாது. டிஎஸ்பி சௌத்ரி, வால்டர் வெட்டிவேல், மிஸ்டர் வெல்லரஸ், தப்பிச்சு போன தீவிரவாதிங்க. நம்ம போர்ட பிரதமரை கொல்ல முயற்சி பண்றாங்க. கோ அண்ட் கேட்ச் தம். என்னடா ஆச்சு இவனுக்கு? சின்ன வயசுலயே போலீஸ் கமிஷனர் ஆகணும்னு ஆசைப்பட்டு வெறும் போலீஸ் படமா பார்த்தான். ஆனா இவன் ரேஞ்சுக்கு கான்ஸ்டபிள் தான் ஆக முடிஞ்சது. தலையில அடிபட்டதுல மூளை கலங்கி தண்ணியும் சேர்த்து எல்லாரையும் சினிமா போலீஸா பாக்குறான். போலீஸ்காரனோட ஒவ்வொரு அடியும் 1.5 டன் வெயிட்ங்கறத நீங்க தான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும். யோ, போற ஆம்பளையா? அதுவும் அந்த இடத்த போய் வெச்ச கண்ணு வாங்காம பாக்குறிய? அறிவில்ல அது என்ன? திருவாரூர் தேரானா வெச்ச கண்ணு வாங்காம பாக்குறதுக்கு நீ அடிச்ச அடியில கழுத்து ஒரே சைடா லாக் ஆயிருச்சா கபோதி? ஏ, என்னடா சொல்ற? அவன ஒண்ணும் பண்ணாதீங்கடா, அவனால ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்கு. ஒரிஜினல் தான். இது ஒன்றும் பெரிய ஜாதிகள் கிடையாது. ஒரு கல்லுக்கு 50,000 தானா? மொத்தம் 5,00,000 தான் எனக்கு லாஸ். என்ன இருந்தாலும் நீ ஏன் நண்பன்ட? ம், உனக்கு இது கூட நான் செய்யலைனா எப்படி? நான் ஏமாந்து கொடுத்துட்டேன்னு நினைக்காத. இதோட மதிப்பு 5 கோடினு எனக்கு தெரியும். உனக்கு வேணா பணம் பெருசா இருக்கலாம், ஆனா எனக்கு எல்லாமே மசாலா கஃபே தான். யோ, இந்த கோயில் தானே? ஆமா. அவ கண்டிப்பா இங்க வருவாள்ல? அட, எதை மறந்தாலும் வெள்ளிக்கிழமை ராகுவாளத்து இங்க வர்றத மறக்க மாட்டாயா? நிறுத்து 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 நிறுத்து. அந்த பொண்ணுதான், அந்த பொண்ணுதான், அந்த பிரவுன் கலர் சுடிதார் போட்டு போறாள. நல்லா பார்த்து சொல்லு, அவதானே? திரும்பி திரும்பி சொல்லதான் முடியும், திரும்பி பார்க்க முடியாது. அவதான், அவளே தான் அந்த பிரவுன் சுடிதார். திருப்பிடா வண்டிய. வெல் டன் மிஸ்டர் வால்டர் வெட்டிவேல், சொரணாக்காவை அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. ஆமா, இவனை நீ போடுறியா இல்ல நான் போட்டல்டா? முடியாது, வைரத்தை கொடுக்க முடியாது. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. எனக்கு ஒண்ணும் ஆகல. எனக்கு கல்யாணம் ஆகணும், காசு இல்ல. நான் ஏன் ஆசைப்படணும்? உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? அதே மாதிரிதான் உனக்கு அந்த வைரத்துக்கு என்ன சம்பந்தம்? வைரத்தை கொடு. தர்மா, அந்த வைரத்தை நான் உன்ட்ட கொடுத்ததே ஹோட்டலுக்காக தான். இப்ப நானே கேக்குறேன், அந்த வைரத்தை திருப்பி கொடுத்துரு. வேணா அந்த பத்திரத்தை வச்சுக்க. ஆமா, இந்த பத்திரத்தை வச்சுக்கோ, நாங்க அப்புறம் மீடுக்குறோம். உனக்கு எந்த லாஸ் ஆகாது. இங்க பாரு, இன்னும் 1 மணி நேரத்துல அந்த வைரத்தை அதோட சொந்தக்காரங்கள்ட்ட கொடுக்கலாம். பெரிய பிரச்சனையா இருந்துருமா? கொடுத்துரு. யோ, என்னையா சொந்தக்காரங்க? இந்த வைரம் அரசாங்கத்துக்கு சொந்தமானது. அரசாங்கத்து சொந்தமா? வைரப்பெல்லாம் மாயா பிடிச்சிச்சுன்னு அவனுக்கு சொந்தன்றான். நீ என்ன அரசாங்கத்து சொந்தன்ற? 20 வைரத்தை எத்தனை பேரை சொந்த பண்ணாடுங்க?
இருபதா? இல்ல இல்ல, இப்ப சொன்ன ஃபர்ஸ்ட் நான் வந்து 10,000 சொன்னா ஊயிட்டு இருந்தது, அப்புறம் நான் வந்து இவர் குத்த 10,000 பத்தி பேசுறேன்னா டோட்டலா 10. டேய் சீனு, நீ தான் போய் பேச மாட்டிய, உண்மையே சொல்றா? தர்மா உண்மையே சொன்னா வைரத்தை திருப்பி கொடுத்துருவல்ல. டேய் சொல்லு, அவனை நம்பாத. தர உண்மையிலே 20,000 தான். உன்கிட்ட இருக்கிறது என்னோட 10,000, 110,000 இவங்கிட்ட இருக்கு. இப்ப 20,000 அரசாங்கத்துக்கு சொந்தமா ஆயிடுச்சு. நீ போகடாற, போய் சொல்ற, போய் சொன்னா சாமி கண்ண குத்தும். உன் மூஞ்சில கண்ணு தான் பெருசா இருக்கு, சாமிக்கு ரொம்ப ஈஸி. சாமி என்ன கண்ண குத்துறது? இப்ப நான் குத்துறேன்டா அவன் கண்ண. ஏய் குடுத்துரு தர்மா. கமிஷனர் ஆர்டர், எக்ஸ் மினிஸ்டர் சுல்ராஜன் அரெஸ்ட் பண்ணுமா, வாரண்ட் வந்திருக்கு. சி, எல்லாத்தையும் சொதப்பிட்டா. ஏய் நான் எங்கடா சொதப்பினேன்? நீ தான் 20,000 உளறி கொடுத்த. நான் உளறனா? உன்னை எவன என் பையில கை வைக்க சொன்னது? உனக்கெல்லாம் நல்லது நினைச்சு நான் வந்தேன் பாரு, இன்னைக்கு சொல்லணும்டா. அப்பா ரொம்ப நல்லது பண்ணிட்டேன், கிளம்பு. யோ போலீசே, உன் வாரண்ட் வரத்துக்கு முன்னாடி திரண்டு வந்திருக்கிற என்னுடைய தொண்டர்களை பாரு, மரியாதையா ஓடி போயிடு. கமிஷனர் லைன்ல இருக்காரு, சொல்லுங்க சார். எப்படி சார், அவன் கட்சிக்காரங்க வழிமறைச்சு வாசல் நின்னுட்டு வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க சார். யோ, அவன் கோர்ட்டுக்கு ஆள் அனுப்பிச்சிட்டான், அவன் பெயில் வாங்குறதுக்குள்ள நாம அரெஸ்ட் பண்ணி ஆகணும். நீ என்ன பண்ற? யாருக்கும் தெரியாம அவன் வீட்டு பின்பக்கம் போ. அங்க பூஜை ரூம் மேல ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன்காக ஒரு ஆள் உள்ள போற அளவுக்கு ஓட்டம் இருக்கும், அதுக்குள்ள போய் நீ அவனை அரெஸ்ட் பண்ணிடு. ஓகே? ஓகே சார். எஸ், நாளையோட இந்த வேலையை தலைமுழுக போற. கடைசி அரெஸ்ட் ப்ராப்பரா பண்ணலாம்னா செவரரி குதிக்க வச்சிட்டாங்க. பூஜை ரூம் பாத்ரூமா இருக்கு. உள்ளயும் போக முடியாம வெளியும் போக முடியாம மாட்டிக்கிச்சு. ரெடி ஸ்டார்ட். இன்னொரு டைட்டா இருக்கு பண்ட். கலட்டாதே, கலட்டாதே. ஏண்டா என் புருஷ மேல கை வச்சு பாருனா என் மேல கை வைக்க வேண்டியா? என் புருஷ வரைக்கும் என்ன பண்ற பாரு. என்னடா பேண்ட் இவ்வளவு டைட்டா இருக்கு? மிஸ் தர்மராஜ், வயிறு கொஞ்சம் லூஸ் பண்ணுங்க ப்ளீஸ். என்னமா இவன் என்ன பண்றா பாருங்க. டேய், சட்டத்துல இருக்கிற ஓட்டையில பூந்து வரடானா? ஏன் விட்டு ஓட்டக்குள்ள பூந்து வர பாக்குறியா? கீழறடா, இல்ல செருப்ப கைட்டிட்டு அடிப்பேன். டவுசர் பரு பட்டப்பட்டி கலட்டு கை கால உடைச்சிருவேன். ஏய், எவ்வளவு திமிரு இருந்தா என் வீட்டுக்குள்ள வந்து என் பொண்டாட்டிக்கு முன்னாடி என்ன கேவலமா பேசுறே. உன்னை பெல்டடு எடுக்காத எடுக்காத எச்சக்கல. ஏய், அடுத்த பொண்டாட்டி குளிக்கிறத பாக்குற பாரு, நீ தான் கத்துறான்டா, மாட்டிக்கிச்சு போல இருக்கு. போவண்டா. இல்லடா, ஒரேடா உருவிலா உருவே. ஏடா ஏடா உருவே உருவாதா உருவாதா? நான் உடம்பு வலிக்க வலிக்க அடிச்சுக்கிட்டு இருக்கேன், உனக்கு உருவி விடுற மாதிரியா இருக்கு? எஸ் சூப்பர். எஸ் வா 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 வா. டேய் சீக்கிரம் போ, அந்த ஓட்டக்குள்ள போனா அவ மாட்டி போன உனக்கு எப்படி தெரியும்? கேக்குறல்ல சொல்றா. ஏய், எல்லாம் ஒரு பிளானிங் தானா? போ போ ஃபாஸ்டா. ஏய் ஓட்டலகார், ஓட்டலகார் நிறுத்து பா, நிறுத்து பா. ஏய் ஏடா நித்ர, மாதவியோட மாமாடா. இரு இருப்பா இருப்பா. ஏம்மா உன் ஓட்டல எங்கெல்லாம் பா தேறது? ஆமா, நீங்க எங்க? இங்க மாதவின்ற குரியரை தாத்தா உங்ககிட்ட டெலிவரி பண்ணிட்டு வர சொன்னாருப்பா. அவதான் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டால. அது ஒரு கோபத்துல சொன்னது, நான் விட்டு விடுகிற சொன்ன உன்ன சிட்டா பறந்து வந்துட்டா. இருக்கல இங்க இல்ல, உன் ஹோட்டலுக்கு போயிருக்கா. ஹோட்டலுக்கா? கன்ஃபார்ம்டா ஹோட்டல் தான் போயிருக்காங்க. யோ, என்னையா விட்டு அம்மா மேல சத்திங்க அப்படிங்க போல? ஹோட்டல் தான் போயிருக்கா? ஏ வழி சொல்லிட்டு போங்கப்பா. ஹோட்டலுக்கா? ஹோட்டலுக்கு தானே போயிருக்கான்னு சொன்னேன். ஏதோ 1-2-3 சொன்ன மாதிரி ஓடுறானுங்க. சம்திங் ராங். வாங்கடா. செல்லம்,
ஏதா ஐடியா பண்ணி என்னை காப்பாத்தி விடுவேன். உடனே உனக்கு 100 முத்தம் தரேன். பொறுக்கி நாயே, ஊ மூஞ்சுக்கு எனக்கு முத்தம் தரணுமா? கோணவாய குரங்கு பையா. நானே கழுத்தை திருப்ப முடியாம என் பொண்டாட்ட பேசிட்டு இருக்கேன். நடுவுல நீ ஏன் குளைக்கிற? செருப்பால் அடிப்பேன். மிஸ்டர் அன்புச்செல்வன், என்ன தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே பஜாரி மாதிரி கத்துறா? கழுத்து வழியே பரவாயில்லையாட்டு இருக்கே. இதுக்கு தான் பிடிச்ச உடனே என்கவுண்டர்ல போட சொன்ன இந்த மாயக்கம் சொன்னாக்கா. பைத்தியம், யார பார்த்த சொன்னாக்கு சொல்றேன், உன்னை உதச்சே உருட்டி விட்டுருவேன். கத்திக்கிட்டே இருக்காளுங்க, அவளுங்களை போட்டு தள்ளுங்கடா. ஏய், நோ வயலன்ஸ், நோ வயலன்ஸ். நாங்க வைரத்தோட வந்துட்டோம். வைரத்தை கொடு. நீ முதல்ல அவங்கள அனுப்பு. அவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு செப்புக்கும் நான் ஒவ்வொரு வைரமா உருட்டி விடுறேன். சின்ன வயசுல நிறைய சினிமா பாப்பியா? ஆமா. மரியாதையா வைரத்தை தரல, இவளுங்களை கொன்னுடுவேன். ஏய், வேண்டாம் வேண்டாம், இரு தரேன். இந்தா. ஏய் ஏய், தூக்கி போடாத. நீ தூக்கி போட்டா பின் விளைவு என்ன எனக்கு தான் தெரியும். மரியாதையை கொண்டு வந்து கையில கொடு. உன்னை நம்பி கடன் கொடுத்தவன்டா, என்னையும் கொஞ்சம் அவுத்துடுப்பா. என்னை யாரும் ஏமாத்த முடியாது. வாங்க அலெக்ஸ் பாண்டியன், டிபார்ட்மெண்ட்லயே இன்னும் உங்களுக்கு பேண்ட் கொடுக்கல. யோ பச்ச, நீங்க என்ன பண்ற? அலெக்ஸ், என்ன இது? ஒரு ஐஜி கிட்ட மரியாதை இல்லாம. உன்ன அப்புறம் வச்சுக்கிறேன். வைரம் என் கைக்கு வரல, இங்க இருந்து யாரும் உயிரோட போக முடியாது. போடு. சனியனுக்கு தந்தி அடிச்சுட்ட, இனி உன்னை ஆண்டவனால கூட காப்பாத்த முடியாது. பேண்ட்ல உருவுனல, இப்ப கோமணத்துல வைக்கிறேன். வந்து உருவு உருவு உருவு. என்ன ஆளாளுக்கு இவ்வளவு? ஏய் புடிங்கடா. வெல்டன் வல்லரச, எதிரிகளை இப்படி தான் தாக்கணும். அட்ராவனே ஏய் போய் புடிங்கடா. டேய், என்னடா இவனுங்க ஹோட்டல் நடத்துறானுங்களா இல்ல ஓடி பிடிச்சு விளையாடுறானுங்களா? வாங்கடா. ஒரு நிமிஷம், தெரியும் திமுங்களோ சுகர் மாத்திரை மறந்துருப்ப. இந்த அது இல்ல வதர, உள்ள தரம் ஒரிஜினல் ரவுடிங்க. நம்ம ஒரு மாதிரி காசுக்கு அடி வாங்குற பசங்கள இறங்குனா ரிஸ்க். வாங்க போயிடலாம். எனக்கு மர்டர் பண்றதெல்லாம் பவுடர் அடிக்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு வேஸ்ட் பீஸ் வருது. அடி வாங்கறதுக்கு அளவெடுத்து செஞ்சாம இருக்கான். போயிட்டு வர, போய் புடுறா. சார் சார், அடிக்கிறது அடிக்கிறீங்க, இந்த பக்கமா அடிங்க சார். என்னடா கேபிள் கனெக்ஷன் மாதிரி கேட்டு வாங்குறான். சரி ஓகே விடு. சந்தனத்தில் வீரப்பா. சந்தன இடத்துல வீரப்பனா? யார், நானா? டேய், என்னடா வீட்டுல செத்த எரும தலையதான் மாட்டுவாங்க, இங்க என்னடா உயிரோட ஒரு கண்ணுகுட்டிய மாட்டி வச்சிருக்கானுங்க. அடிக்கலாம் பாவியா இருக்கியா? இதாண்டா மாட்டினா மொத்தமா மாட்டுவானுங்க, இல்லாட்டி ஒருத்தனும் சிக்க மாட்டான். அவன் ஏறி அடின்னு திமுங்களாம். இவன் கை கிட்ட இவனை மோல அடிப்போம். கழுத்து ஒரு பக்கமா லாக் ஆயிடுச்சு. நீங்க நாலு பேர் சுத்தி சுத்தி அடிக்கிறீங்க, ஒரு இன்ச்சு கூட நகலல. டம்மி பீஸ்கா. ஐயோ, ஆபத்து, படுங்கடா எல்லாரும்.
சில முக்கியமான குறிப்பெல்லாம் மொரமாமனுக்கு மட்டும்தான் தெரியும். ஊர்ல வீடு இடிக்கணும்னா ஜேசிபி கூப்பிட மாட்டோம், இவ ஜடைய புடிச்சுதான் இழுப்போம். என்ன வைத்தியம் சொன்னது மாதிரியே சரியாயிருச்சு. இங்கே பார், இங்கே பார், அங்கே பார், இங்கே. That's a modern design. The wine cup. இந்த மாதிரி யாராவது ஒன்று கட்ட சுற்றி காமிச்சிருக்காங்களா? ஹாய் அவனுக்கு கட்டையில் தானே சண்டை, எது கட்டிடுவீங்க? இந்த உங்க கட்ட வைரத்தூக்கி போட்ட எல்லாரும் போட்டாங்க, நானும் போட்டேன். போட்டதுக்கு திட்டுறியே, இவ்வளவு அழகா கேஷ் பிடிச்சேன் அதுக்கு முன்னாடி, அதை பாராட்டேன். விடுங்க மதுர. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? மதுர கேச குளுத்தி விட்டா வீடு இருந்து எல்லா பேரும் போயிருவாங்கல்ல. அறிவு கெட்டவனே, நம்ம வீட்டுல தான்டா இருக்கிறோம். கையில அடிச்சு சண்டை போடாம ஓபி அடிக்கிறதுக்கு வீட்டை கொளுத்துறேன், வெக்கா கொளுத்துறேன். போ கையில அடிச்சு சண்டை போடு, போ போ போ. ஐயோ நெருப்பு நெருப்பு எரி, நெருப்புல எண்ணெய் தூத்துறாம பாரு. ஐயோ 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 என்னடா பண்றீங்க? மொத்தமா சேர்ந்து அன்னைக்கு சொல்றாராம். ஏய்
இதெல்லாம் பார்த்து ஏமாறுறதுக்கு குச்சி மிட்டாய் சாப்பிட்ற குழந்தை நெஞ்சியா? ஏண்டா என்ன தைரியம் இருந்தா 10 கோடி ரூபாய் வைரத்தை பதுக்குவேன் ஏத்துங்க ஆம்புலன்ஸ்ல மாயா நான் எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிட்டேன் கண்டக்டர் ரைட் ரைட் ஏய் சின இவ்வளவு கஷ்டப்பட்டு கடைசில ஏங்கடா செட்டில் பண்ணலடா யார் சொன்னா ம் ஹலோ வைரப்பல் ஸ்மைல் ப்ளீஸ் என்னடா அவன் வைரப்பல்ல காணோம் தோ இங்க இருக்கு எப்படி 20 லட்சம் ரூபாய் தராது வலி வலி தள்ள 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 அப்புறம் வேலைக்கெண்ணெய் இருந்தா என்ன தேங்காய் எண்ணெய் இருந்தா என்ன வலிச்சு சீவ முடியாதுமா Shot.